பைரட்ஸ் ஆஃப் நாலேஜ் சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, 15 கீழ்கணக்கு நூலில் இருக்கிற ஏலாதி அப்படிங்கிற ஒரு நூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 15 கீழ்கணக்கு நூல்கள் என்ன, 14 மேற்கணக்கு நூல்கள் என்னன்னு பார்க்கலாம். 15 மேற்கணக்கு நூல்கள்னால் 8 தொகையும் 10 பாட்டும் சேர்ந்தது தான். 8 தொகையில் 8 நூல்கள் இருக்கும், 10 பாட்டில் 10 நூல்கள் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து 18 நூல்கள் தான் 15 மேற்கணக்கு நூல்கள். அதே மாதிரி 15 கீழ்கணக்கு நூல்களில் தனித்தனியாக 18 நூல்கள் இருக்குது. இந்த 18 நூல்களுமே அறத்தை பற்றி தான் கூறுது. அது என்னென்ன நூல்லாம் பார்க்கலாம்: திருக்குறள், நாலடியார், பழமொழி 400, திருக்கடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலை, இந்நிலை, நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசர கோவை. இவ்வளவு சொல்லப்படுற 18 நூல்களும் 15 கீழ்கணக்கு நூல்கள். இதில் மும்மருந்து, 15 கீழ்கணக்கு நூல்களில் மும்மருந்து என்று அழைக்கப்படும் நூல்கள் எத்தனைனா 3 இருக்குது. அதான் மும்மருந்துன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா: திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி. இந்த 3 நூல்களில் ஏலாதி திருவொரு நூலை பற்றி தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஏலாதி, ஏலாதியோட ஆசிரியர் பெயர் வந்து கனி மேதாவியர். இவருக்கு கனி மேதையன்கிற ஒரு பெயரும் உண்டு. இவருடைய இயற்பெயர் வந்து தெரியலை. ஆனால் இவருடைய பெயரோட அர்த்தம் என்னென்னா, கனினா ஜோதிடம், மேதையர்னால் அதில் வல்லவர், அப்போ ஜோதிடத்தில் வல்லவர். அதனால் இவருக்கு வந்து கனி மேதாவியர், கனி மேதையர் அப்படிங்கிற ஒரு பெயர் வச்சுருக்கிறாங்க. இவர் வந்து யாருன்னா, மதுரை தமிழாசிரியரான மாக்காயனாரின் மாணாக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு சமணர், சமண மதத்தை சேர்ந்தவர். இவர் வந்து ஏலாதிங்கிற நூலை மட்டும் ஏற்றலை, திணைமாலை 150 அப்படிங்கிற ஒரு நூலையும் ஏற்றிருக்கிறாரு. இந்த நூலும் 15 கீழ்கணக்கு நூல்களில் அடங்கும். ஏலாதியோட நூற்குறிப்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா, கடல் வார்த்தையும் சேர்த்து மொத்தம் 81 பாடல்கள் இருக்குது. இந்த ஏலாதிங்கிற ஒரு நூல் வந்து தமிழருக்கு அருமருந்து அப்படிங்கிறதும் சொல்லலாம். பெயர் காரணம் எதுக்கு இப்படி பெயர் வந்துச்சு, ஏலாதிங்கிற ஒரு பெயர் எப்படி வந்துச்சுன்னா, ஏலாதி அப்படின்னா ஏலம், ஏலம்ங்கிறது ஒரு மருந்து பொருள், ஒரு மூலிகை பொருள். ஏலத்தை முதன்மையாக கொண்டிருக்கிறதுனால இது வந்து ஏலாதி அப்படிங்கிற பெயர் வச்சுருக்காங்க. ஸோ ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பு, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 6 மருந்து பொருட்கள் சேர்ந்து உடல் நோயை தீர்ப்பது போன்று இந்நூலின் உள்ள ஒவ்வொரு பாடல் கூறும் 6 கருத்துக்களை மனிதனின் உள்ளத்திற்கு உறுதி சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 6 மருந்து பொருள் இருக்கு. அந்த 6 மருந்து பொருள் எப்படிலாம் நம்ம உடம்புல உள்ள நோயை தீக்குதோ அதே மாதிரி 6 கருத்துக்களும் சொல்கிறாங்க. அந்த 6 கருத்துக்கள் வந்து நம்மளுடைய உள்ளத்தை எப்படி வந்து தூய்மைப்படுத்தும் அப்படிங்கிறதையும் இந்த நூல் வந்து அழகாக சொல்லியிருக்கு. இந்நூல் வந்து கற்போருடைய அறியாமையை அகற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. கனி மேதாவியரை பற்றி பார்த்தோம். இவர் தான் இந்த நூலோட ஆசிரியர். இவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர். அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறுகிறார் இந்த ஆசிரியர். அதாவது தீங்கு செய்யக்கூடாது, யாரையும் கொல்லக்கூடாது, இறைச்சி மாமிசம் இதெல்லாம் உண்ணக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்களை இந்த நூலில் வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வடமொழி சொற்கள் வந்து இந்த நூலில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது ஏலாதியில் இருக்கிற ஒரு பாடல்கள் பார்க்கலாம். வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து அப்படின்னு கனிமேதாவியர் ஏலாதியில் சொல்லியிருக்கிறாரு. இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்க்கலாம். பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியில்லா மன்னன் நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறருக்கு பணிந்து நடக்கணும், நல்வழியில் நடக்கணும். மாண்புடைய சான்றோர்னால் நமக்கு மேலான சான்றோர்களுடைய அறிவுரைகள், அவங்களுடைய அட்வைஸை வந்து பின்பற்றி அதன்படி நடக்கணும்னு சொல்கிறாங்க. நுண்ணறிவு நூல்கள்னால் நுண்ணறிவு நூல்கள் நிறையா இருக்கும். அந்த மாதிரி நூல்கள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அதில் உள்ள நல்ல கருத்துக்கள்லாம் எடுத்து அதை நம்ம வாழ்க்கை நெறியில் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறது தான் சொல்கிறாங்க. அப்படி வாழ்கிற அந்த ஒரு மன்னன், அதாவது நம்ம தான் அந்த மன்னனாக இருக்கிறோம். அந்த மன்னன் வந்து நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான், எல்லா நூல்களும் நம்மளை போற்றும், எல்லா நூல்களும் நம்மளை போற்றுங்கிறது இந்த ஏலாதியில் இந்த பாடல் வழியாக கனிமேதாவில் வந்து நமக்கு வந்து சொல்கிறாரு. இந்த மருந்து பொருள்னு சொல்கிறாங்கல்ல, ஏலாதினாலே ஒரு மருந்து வகையான நூல் தான். இந்த ஏலாதியில் 6 வகையான மருந்து பொருட்கள் இருக்குது. அது என்னலான்னு பார்க்கலாம். அந்த 6 வகையான மருந்து பொருளை வச்சு என்ன ஒரு மெடிசன், என்ன ஒரு மருந்து வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏலம் 1 பங்கு, இலவங்கப்பட்டை 2 பங்கு, நாகேஸ்வரம் அப்படின்னு சொல்லப்படுற சிறுநாவற்பு 3 பங்கு,
மிளகு 4 பங்கு, திப்பிலி 5 பங்கு, சுக்கு 6 பங்கு. இந்த 6 வகையான பொருட்கள் மருத்துவ பொருட்கள் அளவின்படி சேர்த்து செய்யப்பட்ட பொடி. அதை அரைச்சி ஒரு பொடி மாதிரி செய்வாங்கல்ல, அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா சூரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஏலாதி எனப்படும். ஸோ இதை சாப்பிட்டா நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப வலிமை சேர்க்கும். ஸோ இந்த உடலுக்கு வலிமை சேர்க்கறது போல, இந்த 6 மருந்துகளும் நம்மளுடைய உடலுக்கு வலிமை சேர்க்கறது போல, இந்த பாடலில் கூறப்பட்டுள்ள 6 கருத்துக்கள் நம்ம உள்ளத்திற்கு உறுதி சேர்க்கும்னு சொல்கிறாங்க. அதனால இதுக்கு வந்து ஏலாதிங்கிற ஒரு பேர் வந்துச்சு. இந்த ஏலாதி நூலில் இன்னொரு செய்தி என்ன தருதுன்னா, புத்திரர்கள் 12 வகைப்படுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. புத்திரர்கள்னா மகன்கள், இவங்க எல்லாமே 12 வகைப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நூலில். அது என்னென்னலாம் பார்க்கலாம். இது வந்து வடமொழி சார்பில் அமைந்தாலும் இது வந்து என்னன்னு பார்க்கறது நல்லது தான். ஸோ அந்த 12 வாசிக்கிறேன், கேளுங்க. கணவனுக்கு பிறந்தவன் ஔரதன், கணவன் இருக்க மற்றொருவனுக்கு பிறந்தவன் கேத்திரன், திருமணமாகா பெண்ணுக்கு பிறந்தவன் காணீனன், பரத்தமை தொழிலில் பிறந்தவன் கூடன், விலைக்கு வாங்கப்பட்டவன் கிரீதன், கணவன் இறக்க மறுமணமாகி பிறந்தவன் கூடன், சுவீகாரம் எடுத்து கொள்ளப்பட்டவன் தத்தன், கல்யாணம் செய்து கொள்ளும் போதே கர்ப்பத்தில் இருந்து பிறந்தவன் சகோடன், கண்டெடுத்து வளர்க்கப்பட்டவன் கிருத்திரமன், மகள் வயிற்று பிள்ளை புத்திரி அது வந்து புத்திரன், பெற்றவர்களால் கைவிடப்பட்டு பிறரால் வளர்க்கப்படுபவன் அபவித்தன், காணிக்கையாய் வந்தவன் கிருதன். இப்படி குழந்தைகளோட பூர்வீகத்துல எத்தனை பாகுபாடு இருக்குன்னு வியப்பா தான் இருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த ஏலாதிங்கிற ஒரு டாபிக் பற்றி பார்த்தோம். இதில் முக்கியமானது வந்து நான் திரும்ப ரீகால் பண்ணுறேன், ஏலாதி அதனுடைய ஆசிரியர் பேர் வந்து கனிமேதாவி. இவருடைய காலம் வந்து கிபி 500. இவர் வந்து இன்னொரு நூலையும் வச்சிருக்கிறாரு, அது வந்து என்னென்னா தினைமாலை 150. இந்த ஏலாதியில் 6 மருந்து பொருட்கள் இருக்கு. ஏலம், இளவங்கம், சிறுநாவற்பு, சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படிங்கிற 6 மருந்து பொருட்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த ஏலாதி பாடலில் 6 அறக்கருத்துக்கள் சொல்கிறாங்க. இந்த 6 மருந்து பொருட்கள் நம்ம உடம்புல எப்படி வலிமை ஏற்படுத்துமோ அதே மாதிரி இந்த 6 அறக்கருத்துக்கள் நம்ம உள்ளத்திற்கு வலிமை ஏற்படுத்தும். மற்றவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு, உணவு இல்லாதவர்களுக்கு உணவளிக்க வேண்டும்னு இந்த நூலில் 21 முறை கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு புதிய நூலை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.